சென்னையில் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம், முகாமில் மாதிரி வாக்காளர்கள் பெயர் பட்டியல் இல்லாமல் முகாம் நடப்பதாக புகார் எழுந்துள்ளன. சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபுரம் சிங்கேரி மடம் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. வாக்காளர் முகாம் காலை 10 மணிக்கு தொடங்கிய நிலையில் 12 மணி வரை வாக்காளர் பட்டியல் வராததால் பெயர் சரிபார்த்தல், பெயர் நீக்கல், வாக்குச்சாவடி சரிபார்த்தல் பணிக்கு வந்த பணியாளர்கள் பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை கல்லூரி மாணவர்களை அழைத்து வந்து செய்ய வைத்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வாக்காளர் முகாம்கள் நடக்கும் பள்ளிகளில் தேவையின்றி மின் விசிறிகள், மின் விளக்குகள் எரிவதால் மின்சாரம் வீணாவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் நடைபெற்ற வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகாமில் அதிகாரிகளிடம் அதிமுக நகர செயலாளர் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூந்தமல்லி இந்து ஆரம்பப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற முகாமில் 50க்கும் மேற்பட்ட இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து அதிமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது தாலுகாவில் கேட்டதுக்கு இங்கே பிஎல்ஓ தான் அவங்க கொடுத்தாங்க, அவங்க சப்மிட் பண்ணிக்க மாட்டாங்கன்றான். அப்புறம் நம்ம கேம்ப் நடத்தி பொதுமக்களுக்கு பயணம் இல்லாமல் இருக்குல்ல.